உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சமுத்திர தனயாயே நமஹ, ஓம் ஜெயாயே நமஹ, ஓம் மங்களா தேவியே நமஹ, ஓம் விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்திதாயே நமஹ, ஓம் விஷ்ணுபத்னியே நமஹ. எல்லாரும் வந்து பால் ஊத்துங்க. நன்னா வேண்டிட்டு ஊத்துங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்தீச தேவிகை தன்னோ லட்சுமி பிரசோதயாத். ஓம் விஷ்ணுபத்னியே நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷே நமஹ, ஓம் நாராயண சமஸ்கிருதாயே நமஹ, ஓம் தாரித்ர தும்சிந்தியே நமஹ, ஓம் தேவியே நமஹ, ஓம் சர்வோபத்ர நிவாரண்யே நமஹ, ஓம் நவதுர்காயே நமஹ, ஓம் மகாகாள்யே நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாயே நமஹ, ஓம் திரிகால தியான சம்பன்னாயே நமஹ, ஓம் புவனேஸ்வரியே நமஹ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீஸ்வர பூஜிதே சங்கசக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி. நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ, குழிக்குள்ள போரான் இருக்கு. குழிக்குள்ள பூரான் இருந்தது அபசகுணம் மாதிரி தெரியுது. என்ன சாமி சொல்றீங்க, அபசகுணமா? அப்படிதான் தெரியுது. பூரான் குழிக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு வேண்டாதவா யாரோ பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா சாமி, இந்த கல்யாணத்துக்கு வேண்டாத சில பேர் இருக்கதா செய்றாங்க, ஆனா ஒண்ணும் பண்ண முடியலையே. என்னங்க பந்தக்கால் நடப்பவே முதல் சோதனையா குழிக்குள்ள பூரா இருக்கு. அந்த ஜோசியர் சொன்னது நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. சம்பந்தியம் அந்த கல்யாணத்தை நடத்துறதுல உறுதியா இருக்காங்க. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல. இந்த கல்யாணத்துல கெட்டது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நாம வேண்டிக்கிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஜானகி. சாமி, அபசகுணம்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கல்யாண பொண்ண விளக்கு போட சொல்லுங்க, அது போதும். அப்படியே செய்ய சொல்றேன் சாமி. அப்ப சந்தோஷமா பந்தக்கால நடுங்கோ. வாங்க சம்பந்தி, வாங்கம்மா. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரகி தே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்போதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரோத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனஸ்தி தே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஜிதே ஜகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்ப நான் கிளம்புறேன், பந்தக்கால் பூஜை நல்லபடியா முடிஞ்சு. சரிங்க சாமி. சம்பந்தியம்மா, ஐயர் சொன்ன மாதிரி தீபாவையும் மாப்பிளையும் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு சீக்கிரமா அனுப்பி விளக்கு போட்டுட்டு வர சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அத உடனே செஞ்சிடலாமா, கவலைப்படாதீங்க. வாங்க. அவர் மேல ஏற்பட்ட லவ் தான் முக்கியம். அவரை அடையணும்னு நினைச்சேன்,
அதுக்காக அந்த தீபாவை அழிக்கணும்னு நினைச்சேன். பல திட்டங்களை போட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு சாதகமா அமையல. பரிகாரம் சொல்லி ஒரு ட்ரம்ல தீபாவை அடைச்சு மிதக்க விடலாம்னு நினைச்சேன், ஆனா அது எனக்கு எதிர்மறையா அமைஞ்சிருச்சு. ஆனா அதுக்காக நான் ஓஞ்சு போக மாட்டேன். எனக்கு கார்த்தி வேணும், அவரை அடையணும். என்ன பொண்ணு இவ, கல்யாணமான ஒருத்தரை இப்படியா வெறித்தனமா விரும்புவா? தீபா எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளை க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே அவளை கொலை பண்ண பார்த்திருக்காளே. அதனாலதான் எப்ப நான் கல்யாண பேச்சு எடுத்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு தள்ளி போட்டாளா? தீபா அவளோட தாலியை இப்ப கழட்டி வச்சிருக்கான். இனி அவ கழுத்துல அது ஏறவே ஏறாத, ஏற விடவே மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கார்த்தி எனக்கு தான், எனக்கே எனக்கு தான், அவர் எனக்கு மட்டும்தான். தம்பி, நான் ரம்யாவோட அப்பா பேசுறேன். ஆ சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா, சரி எங்க வரணும்னு சொல்லுங்க சார், நான் வரேன். காந்தி பார்க் தெரியும் இல்லையா, அங்க வந்துடுங்க, மற்றத அங்க பேசிக்கலாம். சரிங்க சார், நான் வந்துடுறேன். கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.